Hi students, நான் அப்துல் கையூம் முகமது சியான், பேரதனை பல்கலைக்கழகத்தில் அரசியல் விஞ்ஞான துறையை சிறப்பு பாடமாக கற்று வெளியாகியவன். தற்பொழுது ஆசிரியர் சேவையிலே கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றேன். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், பேரதனை பல்கலைக்கழகத்தில் வெளிவாரி கற்கை நெறி, கற்கை நெறியிலே ஒரு பிரதானமான பாடம் என்ற வகையில் அரசியல் விஞ்ஞான பாடத்தை எடுத்துக்கொண்டால் அது 100வது மட்டம், 200வது மட்டம், 300வது மட்டம் என்று 3 வருடங்களில் 3 மட்டங்களை கொண்டு ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் 300வது மட்டம், நீங்கள் 3ஆம் ஆண்டிலே தேர்ட் இயரிலே 300வது மட்டத்தில் பிரதானமாக 2 பாடங்களை கொண்டிருக்க வேண்டும், எடுத்திருக்க வேண்டும். 301, 302 என்ற 2 பிரதான பாடங்களை அரசியல் விஞ்ஞானத்தில் எடுத்திருக்க வேண்டும். அந்த வகையில் 301வது பாடம் ஒப்பீட்டு அரசியல் தொடர்பாகவும் ஒப்பீட்டு அரசாங்கம் தொடர்பான அறிவினையும் மாணவர்களுக்கு வழங்குகின்ற வகையில் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த 301வது பாடமட்டத்தில் நீங்கள் என்ன தகவல்களை, என்ன தேர்ச்சிகளை அடைந்திருக்க வேண்டும் என்பதை இலகுவாக கற்றுக்கொள்ளும் முகமாக உங்களுக்கு இணைய வழியிலே பல்வேறு விதமான நடவடிக்கைகள் இடம்பெற்றிருக்கின்றதன் முயற்சியாக இந்த செயற்பாட்டையும் நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கும். அந்த வகையில் தான் நாங்கள் எங்களுடைய இணைய வழி கற்றலினூடாக இந்த 301வது பாடமட்டத்திலே நீங்கள் தெரிந்திருக்க வேண்டிய தேர்ச்சிகள் என்ன என்ற விடயங்கள் தொடர்பாக ஒரு சிறிய விளக்கத்தை தரலாம் என்று நினைக்கின்றேன். இந்த ஒப்பீட்டு அரசியலும் அதே போல அரசாங்கங்கள் பற்றிய கற்கையின் ஊடாக இது ஒரு புதிய பாடத்துறை என்ற வகையில் ஒரு நாட்டினுடைய அரசியல் முறைமையை ஆழமாக விளங்கி இருக்க வேண்டும் என்பதற்காக ஒப்பீட்டு அரசியல் கற்கையினுடைய இயல்பு, பாடப்பரப்பு, ஒப்பீட்டு அரசியல் கற்கையை ஆராய்வதற்கு பயன்படுத்துகின்ற அணுகுமுறைகள் உள்ளிட்ட விடயங்களை தழுவியதாக ஒப்பீட்டு அரசியல் கற்கையினுடைய இந்த பரப்பு, 301வது பரப்பு அபிவிருத்தி செய்யப்பட்டிருக்கின்றது. சுமார் 48 மணித்தியாலங்கள் இந்த பாடத்துக்காக ஒதுக்கப்படுகிறது. நாங்கள் இந்த 301வது பாடத்தை, அரசியல் விஞ்ஞானத்தினுடைய 301வது பாடத்தை ஒப்பீட்டு அரசியலும் அரசாங்கம் தொடர்பான கற்கையை உங்களுக்கு இலகுவாக வழங்குவதற்காக இதில் உள்ள பிரதானமான தலைப்புகளை வீடியோவாக ஒழுங்குபடுத்தி இருக்கிறோம், ரெக்கார்ட் பண்ணியிருக்கின்றோம். இதன் கீழ் ஒப்பீட்டு அரசியலினுடைய அறிமுகம், இது ஒரு கற்கை நெறியாக ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து அதனுடைய கற்கை நெறியிலே ஆராயப்படுகின்ற விடயங்கள், அதனுடைய பாட உள்ளடக்கம் எவ்வாறு இருக்கின்றது, இந்த பாடத்தை ஆராய்வதற்காக பயன்படுத்துகின்ற அணுகுமுறைகள், மரபு சார்ந்த அணுகுமுறைகள் என்ன, அதே போல நவீன அணுகுமுறைகள் என்ன என்ற விடயங்களும், அதனை தொடர்ந்து இந்த ஒப்பீட்டு அரசியல் கற்கையில் பயன்படுத்தப்படுகின்ற எண்ணக்கருக்கள் என்ற அடிப்படையில் அரசியல் கலாச்சாரம், அரசியல் நவீனத்துவம், அரசியல் அபிவிருத்தி போன்ற எண்ணக்கருக்களும், ஒப்பீட்டு அரசியலில் பயன்படுத்தப்படுகின்ற புதிய நுட்ப முறைகள் என்ற அடிப்படையில் முறைமை பகுப்பாய்வு அணுகுமுறை, கட்டமைப்பு தொழிற்பாட்டுவாத அணுகுமுறை, அரசியல் தொடர்பாடல் அணுகுமுறைகளும் ஆராயப்படுவதோடு அரசாங்க முறைகள் என்ற அடிப்படையில் இந்த உலகில் காணப்படுகின்ற முன்மாதிரியான அரசாங்கங்களாக ஜனாதிபதி அரசாங்கம், கேபினட் அரசாங்கம், ஒற்றையாட்சி அரசாங்கம், சமஷ்டியாட்சி அரசாங்கம் போன்ற தகவல்களும், அவை உலகில் பரிச்சயமான மிக பிரபல்யமான நாடுகளில் எவ்வாறு ஆராயப்பட வேண்டும் என்பதற்காக இந்த உலகில் முன்மாதிரியான அரசாங்க மாதிரிகளை முன்வைத்திருக்கின்ற அமெரிக்க அரசியல் முறைமை, பிரித்தானியாவினுடைய அரசியல் முறைமை, பிரான்சினுடைய அரசியல் முறைமை, சோவியத் ரஷ்யாவினுடைய அரசியல் முறைமை,
வளர்ந்து வருகின்ற முன்மாதிரியான நாடுகள் என்ற அடிப்படையில் தென்னாப்பிரிக்காவினுடையதும் அதே போல ஜெர்மனியினுடைய அரசியல் முறைமைகள் தொடர்பாகவெல்லாம் நீங்கள் இந்த 301வது கற்கை நிறையோடு தொடர்புடைய தகவல்களை விளங்கியிருக்க வேண்டும் என்ற வகையில் எங்களுடைய இந்த இணையவழி கற்றல் மூலம் இவை தொடர்பான வீடியோக்கள் உங்களுக்கு தரப்படும். அத்தோடு இவை தொடர்பான ஆழமான குறிப்புகள் வீடியோவை மையப்படுத்திய வகையில் ஆழமான குறிப்புகளும் ஒவ்வொரு பாடத்துக்கும் தனித்தனியாக, ஒவ்வொரு பாட தலைப்புக்கும் தனித்தனியாக 20 தொடக்கம் 25 பாட தலைப்புகளாக நாங்கள் பிரித்து அவற்றுக்கு 2 மணித்தியாலங்களை கொண்ட வீடியோக்களும், அதே போல அவை ஒவ்வொரு பாடத்துக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு பாட குறிப்புகளும் PDF அடிப்படையில் அப்லோட் செய்யப்பட்டிருக்கும். ஆகவே நீங்கள் இந்த வீடியோக்களின் உதவியோடு பூரணமாக இந்த 300வது மட்டத்திலே 300 லெவலில் 301 என்ற Comparative Politics and Government என்ற கற்கை நிறை தொடர்பாக சுயமாக பல தகவல்களை பெற்றுக்கொள்ளுகின்ற வகையிலேதான் இந்த வீடியோக்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றது. இவற்றுக்கு மேலதிகமாக நாங்கள் ஒவ்வொரு பாடத்திட்டத்துக்கீழும் எசைன்மெண்ட்களையும் தருவோம். 2 எசைன்மெண்ட்கள் தரப்படும். அவற்றை நீங்கள் உரிய காலத்தில் பூர்த்தி செய்து எங்களுக்கு அனுப்ப வேண்டியிருக்கிறது. 24 மணித்தியாலமும் இது தொடர்பான சந்தேகங்களை நீங்கள் வாட்ஸ்அப் செய்வதன் ஊடாக எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு தெரியப்படுத்துவதன் மூலம் அது தொடர்பான சந்தேகங்கள் இருந்தால் வினாக்களுக்கு எவ்வாறு இலகுவாக விடையளிக்க வேண்டும் என்ற விடயங்கள் காலணிகளின் மூலமாக உங்களுக்கு தரப்படும். அவற்றுக்கு மேலதிகமான சந்தேகங்களையும் நீங்கள் தீர்த்து கொள்வதன் மூலம் பூரணமான பிரயோசனத்தை இந்த 301 என்ற பாட மட்டத்தினூடாக வெளிவாரி கற்கை மாணவர்கள் ஒவ்வொருவரும் அடைய வேண்டும். தற்காலத்தில் இந்த கொரோனா சூழ்நிலையில் நாங்கள் உங்களுக்கு இலகுவான முறையில் இந்த ஏற்பாட்டை செய்வதற்காகத்தான் இந்த இணைய வழி கற்றலை ஆரம்பித்திருக்கின்றோம். ஆகவே இந்த கற்றல் மூலம் நீங்கள் பூரண பிரயோசனம் அடைய வேண்டுமாக இருந்தால் இதற்கு எங்களுடைய இணையவழி கற்றலுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதை எங்களுடைய நிர்வாக படிப்பாளரோடு தொடர்பு கொண்டு கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.